வணக்கம் விவாஸ். விகிதத்தில் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். விகிதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கோணம், முக்கோணத்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ விகிதம் கான்செப்ட் ஒன்று தான், என்னென்னு பார்க்கலாம். முக்கோணம் ஒன்றின் மூன்று பக்கங்களின் விகிதம். ஸோ முக்கோணம்னாவே மூன்று பக்கம் தான் இருக்கும். அந்த மூன்று பக்கங்களுடைய விகிதம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 1/4 = 1/3 = 1/4. அதன் சுற்றளவு, இப்போ மூன்று பக்கங்களுடைய சுற்றளவு, சுற்றளவுனாவே அதனுடைய கூடுதல் தான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 104 சென்டிமீட்டர். எனில் மிக பெரிய பக்கத்தின் நீளம், மிக பெருசு, இதில் எது மிக பெருசுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஒரு நல்ல ப்ராப்பர் விகிதமாக மாற்றிடலாம். அப்போ கொடுத்தது பார்த்து பாருங்கள், 1/2, அடுத்தது 1/3, அடுத்து பாருங்கள் 1/4. இது ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்கள், 2, 3, 4, 2, 3, 4. இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். ஸோ அந்த 12 இந்த மூன்று விகிதத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும். கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், இது 6, இது 4, இது 3. அப்போது இந்த விகிதத்தை நம்ம எப்படி மாற்றிக்கிறோம், கன்வெர்ட் பண்ணிக்கணும். 6:4:3. இப்போ நமக்கு தெரியும் பெருசு எது, பெருசு எது இதில் 6 தான். ஸோ இந்த 6 வேல்யூ தான் நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6 வேல்யூ நமக்கு தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ நமக்கு சொல்லியிருக்காங்க, 104. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கூடுதல் தான் செய்யணும். அப்போ 6x, 4x, 3x, இதனுடைய வேல்யூ பாருங்கள், 6+4 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10, 10+3, 13x உடைய வேல்யூ, சுற்றளவு வேல்யூ தான் எவ்வளோ, 104. அப்போ வெறும் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், x = 8 × 8, 13 = 104. இப்போ எக்ஸோட வேல்யூ 8 நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இதில் பெரிய பக்கத்தின் நீளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பக்கம் கேட்டாலும் சரி, நடுப்பக்கம் அல்ல அதுக்கு அடுத்தது, இல்லை சிறிய பக்கம் அப்படின்னு சொன்னாலும் சரி, எதை கேட்டாலும் நம்ம இங்கே போகலாம். பெரிய பக்கம்னா 6 கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள், சின்ன பக்கம்னா 3 கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள். இப்போ பெரிய பக்கத்தின் நீளம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 6 × 8, ஸோ 48 சென்டிமீட்டர் தான் கொடுத்தாங்க யூனிட். ஸோ சென்டிமீட்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தினுடைய பெரிய பக்கம். சப்போஸ் சின்னதுன்னு கேட்டிருந்தா 3x எவ்வளோ வரும் பாருங்க, 24. சிறிய பக்கம்னு கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா பக்கத்தின் நீளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.